அன்னைக்கு ஒரு நாள் என் தம்பி நம்ம கிரேஃபிஷ் டேங்க் பக்கத்தில் உட்காந்து டேங்கை ரொம்ப அழகாக ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு கிரேஃபிஷை கிட்ட பார்ப்போம்னு கிட்ட போனோடனே சரியான ஸ்மெல் எடுத்திருக்கு. உடனே வாசலில் தூங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஓடி வந்து சொன்னா, அண்ணா இந்த மாதிரி டேங்க்ல ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, வந்து என்னன்னு பாருண்டா. உடனே நானும் போய் பார்த்தா டேங்க்ல இருந்து மூக்க புழக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல். என்னன்னு 600 கோடி வருஷம் ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த டேங்குக்கு தண்ணி மாற்றி பல கோடி வருஷம் இருக்கும் போல. உடனே இந்த டேங்குக்கு தண்ணி மாற்றலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எல்லா மீனையும் பிடிச்சி வேற ஒரு டப்ல சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு ரிபி செட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் நம்ம பிஹெச் கிணறுலேருந்து நம்ம தண்ணி எடுக்காமல் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கையில் கேன் வாட்டர் தீர்ந்தனால நம்ம பிடிச்சி வச்ச தண்ணி ஆட் பண்ணுறோம். 70% ஆட் பண்ணி மீன் தண்ணியில் செட் ஆகணுன்றக்காண்டி அதில் எடுத்து கப்பிஸை மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கிரேஃபிஷ் ரிலீஸ் பண்ணேன். அதில் ஒரு கப்பி குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கிரேஃபிஷை விட்டோன்னே சூப்பராக கிரேஃபிஷ் கீழே போயிடுச்சு. அதை பார்க்கவே 1000 கண்ணு வேணும் போல. நம்ம கிரேஃபிஷ்க்கு என்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன்.